அயோத்தி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று முதல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் கடந்த மார்ச் 8 நடைபெற்றது. அப்போது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான கலிபுலா தலைமையில் 3 பேர் கொண்ட சமரச குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் வழக்கில் தொடர்புடைய அனைத்து பிரிவினரிடமும் ஆலோசனை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் அந்த குழு தனது இடைக்கால அறிக்கையை சீலிட்ட கவரில் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இன்று முதல் வழக்கை உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.